பாரத தேசத்தின் மக்களுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பல புண்ணிய நதிகளில் யமுனையும் ஒன்று நான் இப்போது வடமதுரையில் யமுன நதிக்கரையில் காட் என்னும் இடத்தில் இருக்கிறோம் யமுனையை பற்றி ஆழ்வார்கள் பாடும்போது தூய பெருநீர் யமுனை என்று சொல்லுகிறார்கள் யமுனைக்கு தூய்மை யமுனைக்குண்டான தனிச்சிறப்பு யாது கண்ணன் வாய்க்கொப்பளித்த தண்ணீரை இவள் ஏந்துகிறாளாம் அதனாலே யமுனையை பெருநீர் யமுனைன்னு சொல்லுகிறார்கள் இந்த யமுனை ஆற்றிலே விட்டு பிரியாமல் இருக்க வேணும்னு கண்ணன் ஆசைப்பட்டான் அவன் வாழ்ந்த கோகுலத்திலும் நித்தியப்படி மெய்ப்பதற்காக சென்ற பிருந்தாவனத்திலும் அவன் பிறந்த இம்மதுரையிலும் யமுனையாறு சுழித்து கொண்டு ஓடுகிறாள் இந்த ஆற்றுக்கு பின்னே ஒரு அழகான கதை உள்ளது இதோ கம்சனின் அரண்மனை கம்சனின் அரண்மனைக்கு பின்னாடியே தொட்டுக்கொண்டு கொண்டு யமுனை ஓடுகிறாள் பெருநீர் யமுனைன்னு பெயர் காரணம் வந்ததே அவள் கண்ணனுக்கு பண்ணின கைங்கரியத்தினாலே கண்ணனுக்கு பணி செய்தாள் ஆகையாலே தூய பெருநீர் யமுனை அப்போ மற்ற ஏதோ ஒரு ஆறு தூய்மை இழந்திருக்குன்னு பார்க்கணும் முல்லியோ கோதாவரி சீதைக்கும் ராமனுக்கும் கைங்கரியம் பண்ணுவதை இழந்தாள் எப்படின்னு பார்ப்போம் யமுனை எப்படி கண்ணனுடைய பணிவிடையை பெற்றாள் கோதாவரி எப்படி ராமனுடைய பணிவிடையை இழந்தாள்னு சொல்லுகிறேன் அதிலிருந்தே ரெண்டையும் ஒப்பு நோக்கி நாம் அர்த்தத்தை புரிஞ்சு விடலாம் சீதையை ராவணன் தூக்கி செல்லுகிறான் அப்போது மேலிருந்து கீழே பார்த்த சீதை கோதாவரியிடம் வேண்டுகிறாள் ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரிம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா ராவணன் சீத்தையை தூக்கி போகிறான்னு கோதாவரியே ராமன் கொண்டு வரும்போது சொல்லிவிடு என்று வேண்டினாள் கோதாவரும் சரின்னு தலை அசைத்தாள் ஆனால் ராமன் வந்து தேடும்போது சொல்லாமலே மறைத்தாள் எங்கோ இருக்கக்கூடிய ராவணனால தனக்கு என்ன துன்பம் நேருமோ என்று பயந்து போய் ராமனுக்கு பண்ண வேண்டிய பணிபடியை இழந்து போனாள் கோதாவரி ஆனால் யமுனை பெற்ற பேற்றினை பார்க்க வேண்டும் இதோ கம்சனுடைய அரண்மனை பின்னாடியே தொட்டு கொண்டு ஓடுகிறாள் இருந்தாலும் வசுதேவர் கண்ணனை தன் தலையிலே தூக்கி கொண்டு செல்லும்போது தன் முழங்காலளவு வற்றடித்து கொடுத்தாள் வசுதேவரும் சுலபமாக கண்ணனை தூக்கி போனார் அப்போ கண்ணனுக்கு பணிவிடை செய்யும் பேறு பெற்றாளே பக்கத்திலே இருந்தால் கூட கம்ச பயப்படலையே தள்ளி இருந்தாலும் கோதாவதி பயப்பட்டாள் தூய்மை இழந்து போனாள் அருகிலே இருந்தாலும் யமன பயப்படாமல் பணிவிடை செய்தாள் தூய்மை பெற்றுப் போனாள் அதனால தான் தூயபெருநீர் யமுனை என்று சொல்லுகிறார்கள் அந்த யமுனை ஆற்றிலே நாம் இப்போது இரண்டிடத்தை காண்கிறோம் ஒன்று சம்யமன தீர்த்தன் நாகதீர்த்தம்னு பெயர் இந்த இடத்திலே தான் கம்சனுடைய அரண்மனையிலிருந்து வசுதேவர் வெளியே வந்து தலையில் கூடையில் கண்ணனை தூக்கிக்கொண்டு கொண்டு யமுனையில் இறங்கி அக்கரை சென்று கோகுலத்தை அடைந்து நந்தகோபால் யசோதையனுடைய வீட்டிலே குழந்தையை விட்டார் அது சம்யமன நாகதீர்த்தம்னு பெயர் இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கு காட் என்று பெயர் விஸ்ராமம் ஓய்வு காட் கண்ணன் ஓய்வெடுத்த இடம் இது கண்ணன் ஓய்வெடுத்ததோடு மட்டுமல்ல கிறிதயுகத்திலே வராக பெருமான் அவதரித்து பூமியை கடலிலிருந்து வெளியே காப்பாற்றி விட்டு அவன் வந்து ஓய்வெடுத்த இடம் ஆனால் இதுக்கு வராக கஷேத்திரம்னே பேருண்டு மறுபடியும் கண்ணனம்பெருமான் ஓய்வெடுத்த இடம் கம்சனை முடித்தான் கம்சனுடைய அரண்மனை இங்க இருக்கு கம்ச டீலாங்கிற இடம் இந்த பக்கம் இருக்கு அங்கதான் கம்சனை கண்ணன் கொன்றது விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகமும் விழச் சத்தவன் தன்னை புறமெரிசெய்த செய்த சிவனுரு துயர்களத் தேவை பத்தளர்விய கோல் கையில் கொண்டு தன் தேர் நின்னானே சித்த உபனியால் முடிதுரந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கியாழ்வார் பாடினார் பெரிய விழாவெடுத்தான் கம்சன் தங்கிட்டேந்து ஓரோர் அசுரனார் மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு அனுப்பி வைத்து கண்ணனை கொல்வதற்கு முயற்சித்தான் ஆனால் கோகுலம்ங்கிற இருக்கே அது ஒன் வே டிராஃபிக் ஒரே ஒரு வழி பாதைன்னு சொல்கிறோமே அந்த ஊருக்குள்ளே போகத்தான் முடியும் ஆறும் திரும்பி வரமாட்டா அசுரர்கள் அந்த ஊருக்குள்ளே போனால் கண்ணனை பகைத்து கொண்டு போரிட்டு பிராணம் போடும் பக்தர்கள் அந்த ஊருக்குள்ளே போனால் பக்தி ரொம்ப அதிகமாக வளர்ந்து போய் கண்ணனை விட்டு பிரியறதுக்கே எண்ணம் இல்லாமல் ஊரோடையே இருந்துவிடுவார்கள் அதனால் நல்லோர்கள் போனாலும் வெளியில் வரமாட்டா தீயோர்கள் போனாலும் வெளியில் வரமாட்டார்கள் இது கோகுலத்துக்கு உண்டான பெருமை அதனால இத்தனை பேர் அனுப்பிச்சு அனுப்பிச்சு கம்சன் பார்த்தா ஒத்துருன்னு திரும்பி வரல இப்ப அக்ரூரரை அனுப்பி கண்ணனை இங்க அழைச்சின்னு வந்துடுவோம் அதுக்குன்னு தனுர்யாகம் ஒரு வில் விழா ஏற்பாடு பண்ணினான் அந்த விழா நடந்த இடம் அந்த மண்டபந்தான் அருகிலே அவ்விடத்துல முதல்ல ஒரு பெரிய யானையை கம்சன் நிறுத்தினார் அந்த யானையே கண்ணனை கொன்றுவிடும் அதிலிருந்து தப்பிச்சுட்டாலும் முட்டிக்க சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை நிறுத்தினான் அவர்கள் கண்ணனை கொண்டு விடுவார்கள் அதுக்கு தப்பித்தாலும் தானே ஒரு உயர்ந்த இடத்துல அமர்ந்து கொண்டான் அவ்விடத்துக்கு தான் கம்சட்டிலான்னு பேரு அங்கிருந்து கண்ணன் கம்சனை பிடிச்சி கீழே இழுத்தானாம் மாடமீமிசை மீமிசை கஞ்சனை குஞ்சி பிடித்து இழுத்து அவனுடைய தலைமையிற்ற பிடித்து கீழே இழுத்து கம்சனை முடித்தான் அது கம்சட்டிலா அதற்கு பிற்பாடு கம்சனுக்கு அந்திமக் கடன்களை நிறைவேற்ற வேண்டும் அதனால் யமுனையாற்ற கடந்து அந்த பக்கம் போய் அவனுக்கு அந்திம கிரேகள்லாம் முடிச்சுட்டு மறுபடி ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்து இவ்விடத்தில் காட்டில் ஓய்வெடுத்தான் எம்பெருமான் அதனால் கண்ணன் ஓய்வெடுத்த இடம் வராகப் பெருமாளே ஓய்வெடுத்த இடம் அதோடு இல்லாமல் கட்டத்துக்கு மற்றொரு பெருமை கண்ணன் முதல் ஐந்து வருஷங்கள் கோகுலத்தில் வாழ்ந்தான் அடுத்த அஞ்சு வயசு நந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அதுக்கப்புறம் மதுரப்பட்டணத்துக்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து தானும் சாந்திபனிடத்திலே கல்வி கற்று சில நாட்கள் இருந்தான் பிற்பாடு ஜராசந்தன் படையெடுத்து வருவது தாங்க மாட்டாமல் இனி இங்கே இருக்க போய் இடத்திலே வேண்டி தண்ணீரை தள்ளி நிலத்தை கையகப்படுத்தி துவாரகையை பண்ணி பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்து வந்தான் அப்ப மதுரையிலேருந்து புறப்பட்டு குஜராத்தில் இருக்கிற துவாரகைக்கு போகணும் யமுனை யாருங்கிறது கண்ணனை என்னிக்கான விட்டு பிரியுமா எப்ப தூயபிரநீர் யமுனை துறைவன் என்னும் மாயனை மண்ணு வடமதுரம் ஐந்தன் சொல்லியிருக்காளோ இந்த யமுனையோடையே வாழணுங்கிறது தான் கண்ணனுக்கு ஆசை ஆனால் இப்போ பிரிஞ்சு போயாகணுமே துவாரக வாழ வேண்டும் இல்லையோ அங்கே போய் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இடத்துலே வந்து தாயே உன்னை விட்டு பிரியமாட்டாமல் புறப்பட்டு போகிறேன் என்று கண்ணனு சொல்லிவிட்டு தான் அணிந்திருந்த கிரியீட்டத்தை கழட்டி இந்த இடத்துல தான் வச்சுட்டு புறப்பட்டு போனாலாம் அதனால் கண்ணும் கண்ணீருமாய் யமுனையாறு கண்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்த இடம் இவ்விடம் அதனாலே பல சம்பந்தம் கண்ணனோட இந்த இடத்துக்கு உண்டு விஸ்ராம்காட்டை இப்போ நாம் நாம இருக்கோம் விஸ்ராமம்னா ஓய்வுன்னு பார்த்தோம் ஓய்வெடுக்கிறதுக்கும் கர்மயோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு நாம் இப்பிறகு இப்போ நாலாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க வேண்டும் கர்மாவ செய கண்ணன் தோன்றுகிறான் அதில் இது பதினைந்தாவது ஸ்லோகத்தாலே இதிஞாத்வா ஹே அர்ஜுனா இப்படி என்று தெரிந்து கொள்வாய் எப்படி தெரிந்து கொண்டு எத்தை செய்ய வேண்டும் தெரிவிக்கிறார் பூர்வைரபி முமுக்ஷுபிகி கிருத்த கிருத்தங் கர்ம இதி ஜாத்வா இதிஜாத்வா கிருதங்கர்ம பூர்வைரபி முமுட்சுபிகி குரு கர்மைவ தஸ்மாது ம் ஆகையாலே நீ கர்மாவை விடாமல் செய்வாய் எதற்கென்னு பூர்வைகி பூர்வத்தரம் கிருத்தம் முன்னோர்களாலே சனாத்தனமாக பன்னெடுங்காலமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிற கர்மாவை நீ செய்வாய் இது சிஷ்டாச்சாரத்தை காட்டுகிறான் கீழ நாம ரெண்டு ஸ்டோகங்களாலே பதிமூணு பதினாலாவது ஸ்டோகத்தாலே நாலு வருணங்களோட கூடின உலகத்தை கண்ணன் படைத்தான் என்னும் அதில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை கர்மயோகமாக நான் விடாமல் செய்ய வேண்டுமென்றும் அப்படி போது கண்ணனுக்கு இந்த படைப்பினாலோ மற்றொன்னத்தினாலோ ஏற்றத்தாழ்வு வந்துவிடாது எந்த விதமான பயனை அனுபவிப்பதிலோ பயனிலோ கண்ணனுக்கு தொடர்பும் கிடையாது நமாம் கர்மானில் இம்பந்தி நமே கர்மபலே கர்மபலேஸ் இதிஜான் இதி ஞாத்வாயோ அபிஜானாதி என்று தெரிந்து கொண்டு இதிமாம்யோ அபிஜானாதி யாரொருத்தன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு தான் கர்மாவை செய்து கொண்டு இருக்கிறானோ கர்மபிகி ந சபத்தியதே அவன் கர்மயோகத்தை தொடங்கறதுக்கு தடங்கலா இருக்கிற பாபங்களாலே தீண்டப்படாதவனாக இருக்கிறான் கீழே பார்த்துட்டோம் இனி அதற்கு மேலே இந்த பதினைஞ்சாவது ஸ்லோகத்தாலே இந்த கர்மயோகத்தை நான் மட்டும் உனக்கு சொல்ல அர்ஜுனா வெகு பலர் அனுஷ்டித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டு இதி ஜாத்வா இதி இப்படியாக ஞாத்வா தெரிந்து கொண்டு என்னான்னு தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணனை இது எதுவும் கட்டுப்படுத்தாது இந்த எல்லாம் அவனுக்கு ஆசை கிடையாது நாம் நான்கு வர்ணத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அவனவனுடைய வர்ணத்துக்குண்டான தர்மத்தை அவனவன் செய்து தலைக்கட்டி ஆக வேண்டும் அதை செய்து கொண்டிருந்தால் கர்மயோகத்தை தொடங்குவதற்கு தடங்கலா இருக்கிற பாபங்கள் விலகி போகும் இதி ஜாத்வா என்றெல்லாம் நான் தெரிந்து கொண்டு கிருத்தம் கர்ம பூர்வைரபி முமுட்சுபிகி கர்ம கிருத்தம் கர்மா செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது பூர்வைஹி அபி முமுட்சுபிகி முமுட்சுக்கள்னால் மோட்சமடையணுங்கிற ஆசை படைத்தவர்கள் இவ்வுலகத்தினுடைய தலைகளிலிருந்து விடுபட்டு இனி சுகதுக்கங்களை மாறி மாறி பார்க்கறதுல எனக்கு ஆசை சுகமேதான் வைகுண்டத்தில் எனக்கு இருக்க வேண்டும் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட வேண்டும் பரமபத பிராப்தி ஏற்பட வேண்டும் என்று யாருருத்தன் ஆசை கொள்ளுகிறானோ உலக இன்பத்தில் ஆசை வைக்காமல் உயர்ந்த இன்பமாகிற கண்ணன் திருவடிகளை அவன் விரும்புகிறானோ அவன்தான் முமுக்ஷு பூர்வைரபி முமுக்ஷுபிகி மிக பெரியோர்களாய் பழங்காலத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் கூட இந்த கர்மாவத்தான் செய்தார்கள் ஏன் இதிஜாத்வா நான் சொன்ன ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சிட்டார் அர்ஜுனான் அதனால கிருத்தங் கர்ம கர்மயோகமானது அனுட்டிக்கப்பட்டது பூர்வைரபி முமுக்ஷுபிகி முன்னோர்களாலேயும் முன்னோர்கள்னு யாரை கண்ணன் குறிக்கிறதா வச்சுக்கணும் இதே நாலாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார் மனு யுஷ்வாகுவுக்கு சொன்னார் இப்படி பரம்பரையா கர்மயோகம் வந்துட்டு கண்ணன் சொன்னார் இல்லையோ அப்புறம்தானே தன்னுடைய அவதார ரகசியத்தை பத்தி வெளியிடவே ஆரம்பிச்சான் அப்ப விவஸ்வான் சூரிய தேவனிடத்திலிருந்து தொடங்கி இதை விடாமல் அனுட்டித்து கொண்டு வருகிறார்கள் ஆகையாலே நியதம் கர்மைவ இந்த கர்மாவை விடாமல் நீ செய்வாய் குரு எப்படி செய்ய வேண்டும் அதை மேற்கொண்டு தெரிவிக்கிறார் ஆக இந்த கர்மாவை நித்தியமாய் பெரியோர்கள் செய்தார்கள்ங்கிற எண்ணத்தோட செய் பூர்வைகி பூர்வதரம் தரம் கர்ம கர்மைவ குரு இந்த கர்மத்தையே பூர்வைகி இந்த ஒருத்தன் மட்டுமல்ல இன்னும் பல பூர்வாச்சாரியர்கள் பல முன்னோர்கள் பூர்வதரம் நேற்று முன்தினம் அதற்கு மட்டுமல்ல வெகு காலத்துக்கு முன்பாகவே கிருத்தம் செய்யப்பட்டது அப்ப இதை முன்னோர்களெல்லாம் வெகு காலத்துக்கு முன்னே செய்தார்கள் எப்போ பெரியோர்கள் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தை நம்மாலே பின்பற்றத்தக்கது சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவார்கள் இதைத்தான் ஆண்டாலும் மேலையார் செய்வன்கள்னு பாடினாரோ இல்லையோ நம்ம மேலையார்கள் என்ன செய்திருக்கார்களோ நம் முன்னோர்கள் செய்ததை பார்த்து நாம் செய்தால் அதில் எப்போதும் நன்மை கிட்டும் ஆனால் இந்த காலத்திலே அது அவ்வளவு சுலபத்தில் நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது நாம் படித்து பார்த்து இது சரின்னு தெரிஞ்சுட்டா தான் பண்ணணும் நம்ம அம்மா அப்பாவே கூட நமக்கு சொன்னார்கள்னா நல்லதுக்காக தான் சொல்லுவார்கள்னு எத்தனை வயசு வரைக்கும் நம்புகிறோம் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு கொஞ்சம் அதே அந்த கிளாஸ் ஏற ஏற ஸ்கூல் படிப்பு மேலே போக போக இனிமேல் நானே தான் படிச்சுக்கணும் எனக்கு எப்படி தோன்றுறதோ அப்படி தான் முடிவெடுப்பேங்கிற மூல்யம் ஏன் பன்னெண்டு வயசு வரைக்கும் அப்பா அம்மா என்ன சொன்னாலோ அதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம் இந்த ஸ்கூலில் சேர்த்ததோ அல்லது இந்த யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்ததோ நான் இப்படி இருக்கணுங்கிறதோ எல்லாம் அவர்கள் முடிவு பண்ணது பெரியோர்கள் சொல்லி அத்தை நாம் கேட்கறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறோம் அது ஒரு தவறான பழக்கம் அதனால் நன்மையே ஏற்படாது ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால அவ சொன்னத நம்ம கேட்கறதில் அர்த்தம் இல்லைன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் நாம் இருந்துருக்கோம் என்னவனா தலைமுறையில் இடைவெளி இருந்தாலும் என்னுடைய நன்மையை நினைக்க போகிறது யார் யார் எனக்கு ஆப்த தமனாய் என் நன்மையே கருதி பொய்யே பேசாமல் உண்மை மட்டும் பேசுகிறானோ அவன் சொன்னது எந்த ஜெனரேஷனுக்காக இருந்தாலும் நல்லதாகத்தான் இருக்கணும் இல்லைன்னா கண்ணன் பிறந்து எத்தனையோ ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அவர் புறப்பட்டு போய் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படி இருந்தும் இப்போது இந்த கீதை இவ்வளவு தூரம் ஆசையோடு நாம் கேட்டு எத்தனால் எத்தனால கேண்டிருக்கோம் அத்தனை ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கி தான் உதவுமா என்று நமக்கு கேட்டால் நிச்சயம் உதவும் ஏனால் என்னுடைய நன்மையே நினைக்கிறவர்கள் பெரியோர்கள் என்னிடத்தில் பொய் பேசாதவர்கள் பெரியோர்கள் என்னிடத்திலேருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார்கள் நாம் இவனுக்கு நல்லது சொல்கிறோம் இதனால் நாளைக்கு இவன் இந்த நல்லத்தை எனக்கு பண்ணுவங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான் நாம் செய்கிற நல்லத்தை சொன்ன நல்லத்தை கடைப்பிடிச்சான்னாலே போகிறோம் அதுக்கு மேலே ஒன்றும் பெரியோர்கள் எதிர்பார்க்கறது இல்லை ஆக பூர்வைகி பூர்வதரம் கிருதம் இப்படி பன்னெடுங்காலமாக பெரியோர்களாலே செய்யப்பட்டு வந்த கர்மயோகத்தை விடாமல் நீயும் செய்வாய் ஆக பெரியோர்கள் செய்திருக்கிறதுனால கர்மயோகத்தை செய் இதை செய்ய 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 உனக்கு சித்த சுத்தி ஏற்படும் ஆத்ம சாட்சாத்காரமும் ஏற்படும் ஆனால் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலாக நிறைய பாப்பங்கள் இருக்கும் அதை தொலைக்கிறதுக்கு வழி நாலு வரணத்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருப்பது வழி இதனாலே பெருமான் தீண்டப்படுவதில்லை என்கிற அறிவோடு செய்து கொண்டிருந்தால் ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிற பாப்பங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போடும் கர்மயோகத்தை செய்யலாம் எத்தனையோ காலம் நாம் விட்டுடுவோம் ஆத்மா உண்டுன்னு தெரிஞ்சிருந்தோம் கர்மயோகம்தான் நமக்கு எல்லா அழுக்குகளையும் களையும்னு புரிந்து கொண்டோம் அந்த கர்மயோகம் என்னது கர்மயோகத்தை பற்றி இத்தனை நாளாக பேசின்னு இருக்கமே அது என்னது நாம என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டும் இப்போ தான் அழகான ஒரு அர்த்தத்தை மெதுவாக விரிக்கிறாப்பல கண்ணன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் அது பதினாறாவது ஸ்லோகம் தொடங்கி என்னங்கிறதை உங்களிடத்திலே தெரிவிக்கிறேன் இப்போது சுழித்து கொண்டு பெருத்த ஆழத்தோடே ஓடுகிற கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற யமுன நதிக்கு பல்லாண்டு பாடிவிட்டு இவ்விடத்தை எல்லாரும் சேவிக்கணும் உங்களிடத்திலையும் வேண்டி மேலே பார்